அனைவருக்கும் வணக்கம். யதார்த்த ஜோதிடர் செல்வி நம் அனைவருக்கும் பரிச்சயமான மனிதர் தான். அவர் அண்மையில் ஒரு யூடியூப் சேனலுக்கு தமிழகம் மட்டுமின்றி இந்திய அளவிலும் பிரபலமான தலைவர்களின் ஜாதகம் எப்படி இருக்கிறது, இனி அவர்களது வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்பது குறித்து விளக்கியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கும் விஷயங்களில் முக்கியமான சிலவற்றை இங்கே நாம் பார்ப்போம். வரவிருக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜகவே மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கும். தான் விரும்பும் வரை, அதாவது பிரதமர் மோடி தனக்கு பிரதமர் பதவி வேண்டாம் என்று சொல்லும் வரை அவர்தான் இந்திய பேரரசின் பிரதமராக இருப்பார். அவர் நினைத்தால் மட்டுமே இன்னொருவரை பிரதமர் நாற்காலியில் அமர வைத்துவிட்டு முன்னாள் பிரதமர் ஆக முடியும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு விபரீத ராஜயோகம். சட்டமன்றத்துக்கும் செல்வார், நாடாளுமன்றத்திற்கும் செல்வார். முதல்வராக மட்டுமல்ல பிரதமராகும் வாய்ப்பு கூட வரலாம். அவரது வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வருகின்ற சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு கடுமையான சூழல் ஏற்படும். உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். சட்டமன்ற உறுப்பினரான உதயநிதி ஸ்டாலின் நிச்சயம் அமைச்சர் ஆவார். அதேபோல திமுகவின் தலைவராகவும் வாய்ப்பு உள்ளது. திமுக எம்பியான கனிமொழி தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி கட்சி பதவிகள் கிடைத்தாலும் பெரிய அளவில் அரசியலில் ஜொலிக்க முடியாது. மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவை பொறுத்தவரை மோடி பிரதமராக வீற்றிருக்கும் வரை அவரது போர்ப்படை தளபதியாக இருப்பார். எந்த குறையும் இருக்காது. பிரதமர் மோடியை வீழ்த்துவதாக சூளுரைத்து புதிய கட்சி தொடங்கியிருக்கும் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு போல் அரசியல் அனாதை ஆவார். அதிமுகவை பொறுத்தவரை ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் என அனைவருமே எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு உள்ளது. இதுவரை எந்த கட்சியுடனும் கூட்டணி கிடையாது. தனித்தே போட்டியிடுவோம் என கூறி வரும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிற கட்சியுடன் கூட்டணி சேர வாய்ப்பு உள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்பது குறித்து தெரிந்து கொள்ள 2023 மார்ச் மாதம் வரை பொறுத்திருக்க வேண்டும். ரஜினிகாந்தையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது. அவரை சுற்றி அரசியல் இருந்து கொண்டேதான் இருக்கும். நன்றி.